ஆக்டர் சூர்யா அண்ட் டைரக்டர் வெற்றிமாறன் காம்போல உருவாகிற மூவி வாடிவாசல். கோவிட் லாக்டவுன் தளர்வுகள் அறிவிச்சதும் கேட்டவுன் ஆக்டர்ஸ் அண்ட் டெக்னீஷியன்ஸ் அவங்கவுங்க வேலைகளை ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா வாடிவாசல் திரைப்பட ஷூட் மட்டும் செப்டம்பர்ல தான் தொடங்கும்னு ஒரு நியூஸ் வெளியாயிருக்கு. வாடிவாசல் ஷூட்ல 100 மேற்பட்ட ஜூனியர் ஆர்டிஸ்ட் கலந்துக்க இருக்கிறதால ரிஸ்க் எடுக்க வேண்டாம்னு படக்குழுவினர் பிளான் பண்ணிருக்கிறதா சொல்லப்படுது. டைட்டில் கேட்ட மாதிரி படம் ஜல்லிக்கட்டு பத்தினது. அண்ட் இது பாப்புலர் ரைட்டர் சி எஸ் செல்லப்பா அவங்க வாடிவாசல் அப்படிங்கிற நாவல தழுவி எடுக்கப்படுறதுங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆக்டர் அருண் விஜய் சமீப காலமா ஹிட் மூவிஸ்ல நடிச்சிட்டு வராரு. இவரோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு பல ரசிகர்கள் இருக்காங்க. இவரோட சினம் பார்டர், அக்னி சிறகுகள், பாக்ஸர் திரைப்படங்கள் பல ஸ்டேஜஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ்ல இருக்கு. டைரக்டர் ஜி என் ஆர் குமாரவேலன் இயக்குற சினம் திரைப்படத்தை MSPL ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிக்க ஷாபீர் இசை அமைக்கிறாரு. காக்கி யூனிஃபார்ம்ல ஆக்டர் அருண் விஜய் நடிக்கிற இந்த படம் பத்தின அப்டேட்ட தன்னோட சோசியல் மீடியா பேஜ்ல ஆக்டர் அருண் விஜய் சொல்லியிருக்காரு. தன்னோட ட்வீட்ல சினம் கிராண்ட் தியேட்டரிக்கல் ரிலீஸ் மூலமா ஆடியன்ஸ் வந்து சேரும், கோவிட் சிச்சுவேஷன் கொஞ்சம் கொஞ்சமா நார்மல் ஆயிட்டு வருது, சோ சினம் கண்டிப்பா திரையரங்குகள்ல தான் வெளியாகும் சொல்லிருக்காரு. சந்தானம் கையில நிறைய இன்ட்ரெஸ்டிங் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. அதுல சபாபதி, கொரோனா குமார், சர்வர் சுந்தரம், டிக்கிலோனா திரைப்படங்கள் ஃபேன்ஸ் எதிர்பார்த்துட்டு இருக்கிற திரைப்படங்கள். சபாபதி திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ஆக்டர் சந்தானம் பர்த்டேக்கு வெளியாகி நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் வாங்கிச்சு. ஆர் ஸ்ரீனிவாச ராவ் இயக்கிற இந்த படத்துல குக்கு வித் கோமாளி ஃபேம் புகழும் முக்கிய ரோல் பண்றாரு. இப்ப லேட்டஸ்ட் நியூஸ் என்னன்னா, இந்த படம் திரையரங்குகள்ல வெளியாக போறது இல்ல, டைரக்டா சோனி லைவ் OTT பிளாட்ஃபார்ம்ல பிரீமியர் ஆக போகுது. ஜூலை 2021 இருந்து சோனி லைவ்ல பிரீமியர் ஆக போறதாவும் ஒரு தகவல் வெளியாயிருக்கு. இது பத்தின அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் சீக்கிரம் வெளியாகும் எதிர்பார்க்கப்படுது.